வணக்கம். பீமராவ் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு நாம கூப்பிடக்கூடிய ரொம்ப அவர் பெருமையா நினைச்சுப்பார். பாபா சாஹேப் அப்படின்னு கூப்பிடுறத ரொம்ப விரும்புவார். அவருக்கு டாக்டர் பட்டமோ மற்ற பட்டங்களை தாண்டி இன்னைக்கு இந்தியா அரசியலமைப்புடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டங்கள்லாம் தாண்டி மக்கள் பாபா சாஹேப் அப்படின்னு அவருக்கு கூப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிறந்த நாளில் அவர் நினைவு கூறுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அத்துணை பேருமே யோசிக்க வேண்டிய, மதிக்க வேண்டிய, போற்றப்பட வேண்டிய ஒரு நபர். April 14, 1891 பிறந்த அவர் பள்ளி படிப்பை வறுமைக்கு மத்தியில் முடிச்சுட்டு மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிக்கிறார். பரோடாவோட சயாஜி அப்படின்றவருடைய பரோடா அவருடைய உதவியின் அடிப்படையில் இளங்கலை முடிச்சுட்டு அவருடைய உதவியிலேயே அமெரிக்காவுக்கு உயர்நிலை படிப்புகளுக்காக போகிறாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்க போன ஒரு முதல் இந்தியர் அப்படின்னு பெருமை பெற்றவர் அவர். அங்கே இளங்கலை தொடர்ந்து படிக்கிறார். குறிப்பாக அரசியல் அறிவியல், நமக்கெல்லாம் அவருடைய ஒரு பிம்பம் என்ன தெரியும்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் போராடினார் அப்படின்றது மட்டும்தான். அவர் ஏன் போற்றப்படுறார் அப்படின்னா அவர் அதுக்காக மட்டுமே இல்லை, ஒரு பொருளாதாரம் குறித்தும் பட்டம் பெறாரு. அரசியல் அறிவியல் குறித்தும் பொருளாதார இளங்கலை குறித்தும் 1912 படிக்க துவங்கி பட்டம் பெறுகிறாரு. அதோட கூட பண்டைய இந்திய வர்த்தகம் அது குறித்தான முதுகலை பட்டம் பெறுகிறாரு. அதோட இந்திய லாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆய்வை மேற்கொண்டு டாக்டர் பட்டமும் பெறுகிறார். இது அவர் அங்கே போய் சேர்த்ததுமே முதல்ல சேர்த்தது நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், ஒரு 2000 புத்தகங்கள் அவர் வந்து சொத்தாக சேர்த்து வைக்கிறாரு. அங்கிருந்த பெருவாரியான நேரங்கள் படிக்கிறது மட்டுமே அவருடைய பிரதான பணியாகவே இருக்கும். ஒரு நாளில் ஏறக்குறைய ஒரு 15-18 மணி நேரம் தொடர்ந்து படிச்சிருக்கிறதா தகவல் இருக்கு. அவ்வளவு நேரங்களும் படிப்புக்காக செலவிட்டு அவ்வளோ புத்தகங்களை தொகுத்து ஒரு காலகட்டத்தில் அதையும் மீறிய வறுமையினால அந்த புத்தகங்களை விற்று அதற்கு மத்தியில் அவர் அங்கே வாழ்க்கையை நடத்திருக்கிறார் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அவர் பாரிஸ்டர் பட்டம் பெறாரு. அதற்கு முன்பாக முது அறிவியல் பட்டம், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் நிதி பரவல் பற்றிய முது அறிவியல் பட்டம் பெறுகிறாரு. அதற்கு பிறகு ரூபாயின் ஆராய்ச்சி பற்றி டிஎஸ்சி பட்டம் பெறுகிறாரு. அதற்கு பிறகுதான் பாரிஸ்டர் பட்டம் பெறுகிறார். இந்த பெறக்கூடிய பாரிஸ்டர் பட்டம் தான் மொத்த இந்தியாவுடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை உண்டாக்குது. எப்படின்னா இன்னைக்கு காந்தியோ பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு ஒரு 3 ஆண்டுகள் ஆகிறது. நேரு அவங்க பாரிஸ்டர் பட்டம் பெறதுக்கு 3 ஆண்டுகள் தொடர்ந்தும் அவர் படிக்கிறார், இடையில நிறுத்துறாரு அதுக்கு பிறகு. ஆனால் நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து 7 மாதங்களில் அந்த பாரிஸ்டர் பட்டத்துக்கான தன்னுடைய படிப்பை முடிச்சு பட்டம் பெறுகிறார். அது ஒரு ஒரு அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு அதை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்றத நாம் பார்க்க முடிஞ்சது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் வந்து ஒரு சட்டம் எழுதினாரு, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி. நம்ம குறிப்பாக இன்னொன்று பார்க்கணும், இந்தியாவில் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சாராம்சத்தை உடைச்சி இந்த மண்ணில் பிறந்த அத்துணை பேருமே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் 18 வயதிற்கு மேற்பட்ட அத்துணை பேருக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. ஜனநாயக ரீதியாக ஒரு வேல்யூவை கொண்டு வர்றாரு அம்பேத்கர் அவர்கள். ஒரு வாக்குரிமையை முன்மொழிகிறார்.
அதற்கு முன்பாக வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்ம குடவுளை வாக்குமுறை எல்லாம் பேசுவோம். ஆனா அதுல எல்லா இதுவரைக்கும் அதற்கு முன்பாக மன்னராட்சி காலத்திலேயோ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயோ அதற்கு முன்பாக நடந்த எல்லா வகையான தேர்தல்களும் மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள்ல இருந்த முறைகள் எல்லாமே வந்து வர்ண அடிப்படையில வர்க்க அடிப்படையில உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்றதை தாண்டி தான் இருக்கும். அதை பொறுத்து தான் அங்க நீங்க போட்டிடவே முடியும், அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்புமே கிடைக்கும். அதை உடைச்சி மொத்த உலகத்துக்கு முதல்ல ஒரு ஜனநாயகம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய சித்தாந்தத்தை ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலான தலையெழுத்த மாத்தி எழுத துவங்குறார். அவர் தொடர 1924க்கு பிறகு இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு பல முன்னெடுப்புகள் மேற்கொள்றாரு. அதுல நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில் உள்ளார போறதுக்கான போராட்டங்கள் பண்ணி 1930களில் வெற்றியும் பெறுகிறார். அதுக்கு நீண்ட நெடிய சட்ட போராட்டங்கள் செஞ்சு வருகிறார். சட்டம் கைக்கு வந்து அதை செயல்படுத்த முடியாத காலகட்டத்தில் இருக்குதுன்றத அவர் மக்களுக்கு தெரியப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவுக்கு தான் இங்க இருக்கு. அவர் குறிப்பா நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமான தலைவர்களை நம்ம பார்க்கணும், அப்படி அல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்துக்கான தலைவராகவும் நீங்க பார்க்கலாம். இதுல நீங்க பெண்களுக்காகவும் குறிப்பிட்டு செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு பரிணாமம். அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை, இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் அவரு தான், அவர் அந்த பதவியை தூக்கி எறிகிறார். காரணம் என்னன்னா, இந்து சட்டம்னு ஒன்று முன்மொழிகிறார். இந்து சட்டம் முன்மொழியும் போது இங்க இருக்கக்கூடிய யாருமே அதை ஏத்துக்கப்படலை, இது நிராகரிக்கப்படுது அப்படின்னு தன்னுடைய பதவியை தூக்கி எறிகிறார். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவர் நிறைய யோசனைகள் சொல்றாங்க, நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த பதவி விலகினதை அறிவிச்சிருங்க, இல்ல வேற ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருங்க அப்படின்றார். அப்ப அவர் சொல்றாரு, இல்லை, என் கொள்கையில எனக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு இருக்கு, நான் அந்த சொல்றது இதை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அந்த சட்டத்துல என்ன அவர் முன்மொழிகிறார்னா, பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பில் இருந்து பெண்களுக்கான பணி நேரங்கள் உட்பட, பெண்களுக்கான திருமணங்கள் உட்பட, மனவிலக்கு உட்பட அத்துணை பிரச்சனைகளையுமே அங்க பேசுறார். அவர் ஒரு கருத்தை நிறைவா சொல்லுவார், சமூக ரீதியாக வர்க்க ரீதியாக பாலின அடிப்படையில ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றாம வெறும் பொருளாதார பிரச்சனைகளுக்கான மட்டுமே சட்டம் இயற்றுவது என்பது சாணியின் மேல், சாணி குவியல் மேல் வைக்கக்கூடிய கட்டப்படக்கூடிய அரண்மனைக்கு சமமாக தான் நான் பார்க்கறேன். அதனால இது ஒருபோதும் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் பதவியை தூக்கி எறிகிறார். இது எல்லாருக்குமான தலைவராக தான் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்றத நாம உணரணும். அவருடைய நாளில் அவருடைய சிந்தனைய எல்லோருக்குமான சிந்தனையா கொண்டு வரணும். ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொன்னது எல்லாமே வந்து இந்து மதம் பல அடுக்குகளில் ஒடுக்குமுறைகளை கொண்டிருக்கு, இன்றைக்கு மக்கள் ஏழ்மையில இருக்கிறதுக்கு காரணமே ஒடுக்கப்பட்ட அந்த வாழ்வியல் முறை தான், அதுதான் வந்து ஏழ்மையின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லி அதனாலதான் அதற்கு எதிரான பணிகளையும் செயல்பாடுகளையும் அவர் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு மொத்த நாட்டில் ஜனநாயகம் எல்லாருக்குமான உரிமை, ஒரு மனிதனுக்கான ஒரு வேல்யூ அப்படின்றத அவரால் தான் கிடைச்சது. ஒரு மனிதர் ஒரு மதிப்பு அப்படின்ற அந்த அடையாளத்தை கொடுத்த அந்த பாபா சாஹிப் அவர்களுக்கு வணக்கம்.